தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக அரசாங்கம் அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலைமை தோற்றுவித்ததற்கான காரணம் நாட்டில் ஏற்பட்ட இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்கொலை குண்டு தாக்குதல் மற்றும் இதர பல இடங்களிலே குண்டுகள் தற்கொலைதாரிகளுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதன் காரணமாக அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில்தான் இந்த அவசர காலம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒரு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசத்துக்குள்ள வாழுகின்ற மக்கள் மற்றும் ஏனைய எங்களுடைய உறவுகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அவசரகால நிலைமையை கருத்தில் கொண்டு ஊரடங்கு அமுலில் இருக்கக்கூடிய வேலைகள் சகலவற்றையும் அவதானத்தில் எடுத்துக்கொண்டு எந்த ஒரு எங்களுடைய பிரதேச மக்களும் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உட்படாமல் இருப்பதற்காக அந்த அவசரகாலம் நிலைமைகள் மற்றும் ஊரடங்கு நிலைமைகளை கருத்தில் கொண்டு மிக மிக்க அவதானத்தோடு தங்களுடைய நாளாந்த செயல்பாடுகளை முன்னெடுக்குமாறு மிக வினயமாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த தருணத்திலே எங்களுடைய மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டிய தருணம் இது. சகல எங்களுடைய புராதன இடங்கள், ஆலயங்கள், சமய ஏனைய சமய ஸ்தலங்கள் சகலவற்றிலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய எல்லைக்குள்ளே வருகின்ற இனம் தெரியாதவர்கள் வளமையான நடைமுறைகளுக்கு புரல்வான நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை இனங்கண்டு உரிய தரப்பினரிடம் உடனடியாக அறிவித்து எங்களுடைய சகல அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம்.